ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கோ பிரின்சஸ் கோடிய பார்ட் 3 தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பரான சீரியஸ் எல்லாமே நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் மதர் கூட்டி விட்டுருக்காங்க ராஜமாதா சோ ஹீரோயின் வந்தா எங்கம்மா எனக்கான gift வர வச்சிட்டியா அப்படினு கேட்டா எல்லாரும் என்னடா என்ன ராஜமாதா அது gift அப்படினு கேட்டா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சென்ட்மா அப்படினே ஹீரோயின் உங்களுக்கான gift ரெடி ஆயிச்சு ராஜமாதான் சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு மெய்ட் கிட்ட சொல்லி எட்டு சொல்றாங்க அவங்களும் எட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பார்க்காம ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணி ராஜாவுடைய மற்ற மனைவிகள் மார்க்கிட்ட எல்லாம் காமிச்சனே எல்லாரும் கண்ணு முடிக்கிறாங்க ஹீரோயின் ஐயோ நம்ம வாங்கின gift மாறி போய் ராஜமாதா வந்துருச்சு அப்படினு சொல்லிட்டு ஷாக் ஆயி ராஜமாதா வர ஏன் எல்லாரும் கண்ணு முடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயின் ஐயோ நான் செத்தண்டா சாமி ஏதா ஒன்னு சொல்லி சமாளிக்கணுமே அப்படினு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ராஜமாதா அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்ல எதுவுமே பேசவே இல்ல அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப ராஜமாதா ஹீரோயின் கிட்ட கேட்டா ஹீரோயின் ஏதாவது ஒரு போய் சொல்லுமேனு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுட்டு இல்ல அது என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வந்துட்டு gift பண்ணது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னால வந்துட்டு அவருக்கு குழந்தை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு அதுக்காக தான் எனக்கு இந்த gift வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கிட்ட வாய்க்கு வந்த போயே சொல்லி விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் ராஜமாதா என்ன சொல்லிடுறாங்க அப்ப நீ வந்துட்டு ஒரு குழந்தையை கொடுக்க முடியலன்றதுக்காக ஹீரோ இந்த அளவுக்கு பாடுபடுறானா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுறாங்க ராஜமாதா அடுத்த சீன்ல ஹீரோயின் ஐயோ வாய்க்கு வந்தது வேற சொல்லி தொலைச்சிட்டோம் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ரொம்ப அசிங்கமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ மறுபடியும் அதே கிஃப்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயின் பதறாங்க ஐயோ இவன் வேற எதுக்கு அந்த கிஃப்ட் எடுத்துருவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ என்ன சொல்றாங்க இந்த கிஃப்ட உனக்கு ராஜமாதா வந்துட்டு உன்னுடையதாமே இதை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஐயோ இவன் பார்த்துட்டா இன்னும் மானம் போயிடும் ஃபர்ஸ்ட் போயிட்டு முதல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கிஃப்ட தள்ளி விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போற மாதிரி போய் வேணும்னு அந்த கிஃப்ட தள்ளி போட்டு உடைச்சிடறாங்க இப்ப அது என்ன கிஃப்ட்னே ஹீரோக்கு தெரியல உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ராஜமாதா கொடுத்த கிஃப்ட் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ என்ன சொல்றாரு சரி பரவாயில்ல விடு நான் உனக்கு வேற கிஃப்ட் இதே மாதிரி வாங்கி கொடுத்தேன் ராஜமாதாவுக்கு எதுவும் தெரிய தேவையில்லன்றாங்க ஹீரோயின் இப்பதான் வந்துட்டு மனசு ஆறுதலாவே இருக்கும் ஐயோ எப்பா மாட்டின்னா அவ்வளவுதான்டா சாமி மானமே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோ கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க இப்ப அதே டைம்ல நம்ம லூலுவை காமிக்கிறாங்க லூலு கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளுடைய லவ்வர் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ரெண்டு பேருமே லவ் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல பட் ஆனா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே ரொம்பவும் பிடிக்கும் ஒருத்தவங்க ஹீரோயினோட மெய்டு இன்னொருத்தவங்க ஹீரோட மெய்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட கீப்ப காமிக்கிறாங்க இந்த பொண்ணு என்னமோ அலைப்பா இதே படத்துல வர பொண்ணு மாதிரி வந்துட்டு ஷாலினி மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கு இப்ப அந்த பொண்ணுடைய ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெய்டு ஒருத்தவங்க உள்ள வரான் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ஒண்ணு ராஜா கொடுத்து விட்டுருக்காங்க அதான் நம்ம ஹீரோ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட வர இந்த பொண்ணு சரி ஓகே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா போய் என்ன கிஃப்ட் அது எதுவும் இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனே இந்த மாதிரி ராஜா அவர் கையாலே உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னவனே அப்படியா சரி ஓகே என்ன இருக்கு அதுல ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த ஃப்ரூட் பாதியா கட் ஆயிருக்கு உடனே அந்த ஃப்ரூட்டை பார்த்தோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அதாவது பிரேக்அப் பண்ணணும் லவ் பிரேக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ராஜாக்கள் எல்லாருமே இந்த கிஃப்ட தான் வந்துட்டு கொடுப்பாங்க சோ அதை பார்த்தோடனே ரொம்பவும் கஷ்டமாயிடுது அந்த பொண்ணுக்கு ஏன்னா இது கண்டிப்பா எனக்கு வந்து கிஃப்டா இருக்காது ஒழுங்கா இங்க இருந்து எடுத்துட்டு போங்கன்னு இல்ல இது ராஜா தான் அவரோட கையாலே வந்துட்டு பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொன்னானே இந்த பொண்ணு சப்தி செம்ம கோவம் அவரா என்ன நாம இவனை வச்சுதான் ராணி ஆகணும்னு நினைச்சு இந்த உலகத்திலேயே ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவன் இந்த மாதிரி பிரேக்அப் பண்றேன்னு சொன்னானே ஓகே இவனுக்கு வேற ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டே இருக்க இங்க ராஜமாதா என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின்க்கு அழகா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஹீரோயினோட ரூம் ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணி விட்டு ராஜமாதா ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னும் ஒரு 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு ஹீரோயின் அது என்ன பாயாசமா பேர குழந்தை இல்ல 10 மாசத்துல எப்படி கிராண்ட் மதர் முடியும்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அதுக்காக தான் நான் உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் போ ஒழுங்கா ரூம்ல போய் உட்காரு நான் ஹீரோ அனுப்புறேன்றாங்க அதுக்கப்புறமா வெளியே லூலுவும் லூலுவுடைய லவ்வரும் ஏய் வாவ் சூப்பர் இல்ல இதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு செம ஜாலியா இருக்க போகுது ஏன்னா ஒரு குட்டி பாப்பா ஒன்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லூலு செம ஹாப்பியா அவங்க லவர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படி சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரூம்ல காமிக்கிறாங்க ஹீரோயினோட ரூம்ல கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி அழகழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி விட்டு போயிருக்காங்க ராஜமாதா ஹீரோயின் நடுவுல நின்னுட்டு இருக்காங்க ஹீரோ சத்தம் கொடுத்துக்கிட்டே உள்ள வராங்க ஹீரோயின் அப்படியே அலேக்கா அப்படியே சாஃப்டா திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க பார்த்தா ஹீரோ என்ன சொல்றாரு ஹீரோ சொல்லல ஹீரோவுடைய பார்வையினாலே நல்லா புரிஞ்சு போயிடுது இப்ப ஹீரோ எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு ஹீரோயின் பதறாங்க நான் எங்க உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றாரு இல்ல நீ கூப்பிட்டேன்னு ராஜமாதா சொன்னாங்கன்னு இல்ல இல்ல நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு பார்த்தா இப்ப உடனே வந்துட்டு அங்க இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவை தானா புரிஞ்சுக்கிறாங்க ராஜமாதா எதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்னு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு உனக்கு எப்படி எனக்கு மேல தூங்கினாதான் தூக்கம் வரும்ன்றாங்க ஹீரோயின் இல்ல எனக்கும் மேல தூங்கினாதான் தூக்கம் வரும்னோனே இப்ப ஹீரோ உடனே நான் ஒரு பொண்ணு கூட தூங்க விரும்பலன்னு அப்பப்போ உங்க போய் கெஸ்ட் ரூம்ல போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னா நான் இங்கதான் தூங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலையும் ஹீரோயின் கீழையும் படுத்துக்கிறாங்க இங்க ராஜமாதா என்ன பண்றாங்க நைட் டைம்ல ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு
பண்ணிட்டு வந்து பாத்துட்டு செக்ல வேற பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உள்ள ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கிட்டு இருக்காங்க இது தெரியாம லூலு வேற கண்டிப்பா நமக்கு ஒரு பிரின்ஸ் இல்ல ரெண்டு பிரின்ஸ் பெத்த எடுத்து தர போறாங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஹீரோ கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க ஹீரோயினை பாத்துக்கிட்டு என்ன இது நம்மளுடைய அது நம்ம ஒரு பொண்ணு வச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பொண்ணுக்கு மேல அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம இப்படி அமைதியாவே இருக்கா இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியும் நம்ம சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை கீழே போய் படுனோட உடனே இவ போய் கீழே போய் படுத்துட்டாலே ஒருவேளை நம்ம மேல இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ஹீரோ நினைச்சிட்டே இருக்க நேரம் இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க டக்குனு ஒரு பாம் மாதிரி போட்டுறாங்க ஹீரோ அதம் அப்படி செம்மையா வந்துட்டு ஸ்மெல் எல்லாம் மூந்து பார்த்து கண்ட்ராவி கண்ட்ராவி இவளை பத்தி இப்பதான் நல்லதா நினைச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சி திருப்பிட்டு படுத்துறாங்க நடுரத்தில யாரோ ஒருத்தவங்க ரூம கதவை தட்டுற மாதிரி இருக்கு ஹீரோ ஹீரோயின் எந்திரிச்சா உடனே இப்ப அங்க இருக்க ஒரு மெய்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி சீக்கிரம் வாங்க ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் கிட்ட ஒரு பிரச்சனை ஹீரோயின் போவாத வெளியே ராஜமாதா இருப்பாங்கன்றாங்க ஆனா ஹீரோயினோட பேச்சு கேட்காமலே நம்ம ஹீரோ மட்டுக்கு போயிடாரு ஹீரோட மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க மாட்டேன் ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க என்னடா இது ஒரு ஒய்ஃப் இங்க இருக்கிற நேரத்துல ஏன் முன்னாடியே வந்துட்டு கீப் இடத்துக்கு போறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம லூலு வந்துட்டு வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம் கரெக்டா நம்ம நைன்த் பிரின்ஸோட மெய்ட் வந்துட்டு என்ன லூலு வெளியே தான் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம நைன்த் பிரின்ஸோட மெய்டு ரெண்டு பேரும் கியூட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு வெளியே வராங்க உடனே என்ன ஹீரோயின் நல்லா தூங்குனீங்க போல இருக்கு என்ன நேத்து நைட்டு ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நைன்த் பிரின்ஸ்க்கு இது தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு டேய் நீ வேற வாய மூடுறா ஏன்டா என்ன கடுப்பேத்திட்டு என்னடா விஷயம் காலையிலே இங்க வந்திருக்கணும் அவன் என்ன பண்றான் ஏதோ ஒன்னத்தை கொடுத்துட்டு போறான் ஹீரோயின் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு யோசிக்கிறாங்க ஆக்சுவலி என்னன்னா ஹீரோவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பிளான் போடுறாங்க நீ என் கூட ஜாயின்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு நைன்த் பிரின்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு கம்பி மாதிரி கொடுத்து உனக்கும் எனக்கும் டீல் ஓகே அப்படின்ற மாதிரி சம்மதம் கொடுத்துருப்பாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் காமிக்கிறாங்க இந்த ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண நீ இப்ப நல்லா தானே இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றான் இங்க பாரு நீ எப்பயுமே என்ன லவ் பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் ஆசை நீ இன்னமும் மனசுல நான் இருக்கல இப்பெல்லாம் நீ வர வர என்கிட்ட பேச கூட மாட்டேன்ற இங்க அடிக்கடி ரூமுக்கும் வர மாட்டேன்ற இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ ஃப்ளோட் பண்ணிட்டு ஹீரோட கையை பிடிக்க ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து கை எடுத்துட்டு நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிடுறாங்க உடனே இப்ப ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைன்த் பிரின்ஸ் ஹீரோவை மர்டர் பண்றதுக்கு ஓகே சொல்றதுனால செம ஹாப்பியா இருக்காங்க இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நேற்று நைட்டு எதுவும் நடக்காததுனால அப்படின்னு ஹீரோயின் நடக்காம இருக்கிறது தான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டவனே ஹீரோ அங்க வந்து இன்னும் கோவப்பட்டு வெளியே போயிறாங்க என்னடா இவ இந்த மாதிரி இருக்கா எந்த ஒரு ஒய்ஃபும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கடுப்புல போயிடுறாங்க உடனே லூலு என்ன சொல்றீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்துட்டு இவர் நினைச்சு பாக்குறாரு ஆக்சுவலி நேற்று நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா அவ என்ன பண்ணுவா ஹீரோ வந்துட்டு ரூமுக்கே வரமாட்டேன்றான்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுவா அவளோட நரம்பை கட் பண்ணிக்கிட்டு அவ வந்துட்டு அதாவது செத்து போற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான் அதனால வந்துட்டு ஹீரோ அந்த இடத்துல கேட்பாரு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண நீ ஏன் இந்த டிசிஷன் எடுத்த அப்படின்னு இப்ப அவ என்ன சொல்லிடுறா திடீர்னு இங்க பாருங்க நான் 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ அதிர்ந்து போறாரு அது எப்படி நம்ம வந்துட்டு எல்லாம் சேஃபா தானே இருந்தோம் அப்படின்னு கேட்டோன்னே இப்ப அந்த பொண்ணு சமையா பார்த்து முறைக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் தான் சொன்னேன் நீங்க அப்பாப்பா வந்துட்டு வந்துட்டு போறீங்க அதுவும் இல்லாம 3 மாசமா என்னோட ஹஸ்பண்டை வேற நீங்க தள்ளி வச்சிங்க இப்ப நீங்க தான் வந்து வந்து போறீங்க இப்ப குழந்தைய நம்ம வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோக்கு அப்படி மூஞ்சில ஈ ஆடல இவ சமையா ஆக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இது பொய்ன்னு தான் நினைக்கிறேன் உடனே ஹீரோ என்ன சொல்றாரு வேணா வேணாம் அந்த குழந்தைய அபாட்லாம் எதுவும் பண்ண வேணாம் அந்த குழந்தைய நம்மளே பாத்துக்கலாம் ராஜமாதாக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அதனால நீ இங்க இருக்க விஷயம் ராஜமாதாக்கு தெரியாம பாத்துக்கலாம் நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துட்டு போறேன்னு சொல்றாங்க ஹீரோவும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே இப்ப அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா இவ சிரிக்கிறா ஆக்சுவலி இவ வந்துட்டு இவ ஒரு பிளான் போட்டிருக்கா ஹீரோ தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலி அவ பிரெக்னெண்டா இல்ல எனக்கு நல்லாவே தெரியுது இது மூலயமா ஹீரோ இதை பத்தி நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காரு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணான லூலுவையும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டாக்டர் செக் பண்றதுக்காக வருவாங்க இதே டாக்டர் தான் அந்த பொண்ணையும் செக் பண்ணிருப்பாங்க இப்ப பேச்சுவாக்கல அந்த டாக்டர் என்ன பண்றாரு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்க சிஸ்டர் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொன்னேன் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது என்ன பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே லூலுவும் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறா இப்ப ஹீரோயின் லூலுவை கூப்பிட்டு இங்க பாரு பிளீஸ் 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 அங்கே உன்னுடைய அந்த டிரெஸ் அதை கூட அதாவது வந்து ஹீரோயின் ஒரு டிரெஸ் ஒன்று தச்சு வச்சிருப்பாங்க அந்த டிரெஸ் என்னோட சிஸ்டருக்கு கொடுத்து நான் கிஃப்ட் கொடுத்து கங்கராட் சொல்ல போறேன் லூலு திட்டுறா என்ன நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஹீரோ மூலியமா தான் அவங்க கண்டிப்பா பிரெக்னெண்ட் ஆயிருப்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு இல்லையா உங்களுக்கு இந்த தடவை கோவம் வரணும்னு ஹீரோயின் ஆனா கோவப்பட மாட்டாங்க ஏன்னா ஹீரோயினோட மனசுல என்ன இருக்குன்னா ராஜமாதா எப்படி இருந்தாலும் ஒரு பேபி கேட்கறாங்க ஹீரோயின் ஹீரோ கூட வந்துட்டு ஒன்னா இருக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா ஹீரோயின் உள்ளுக்குள்ள ஒரு ஆம்பளை எல்லாம் இருக்கான் சார் அதனால ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அவ குழந்தை பெத்து கொடுத்தா அந்த குழந்தைய ராஜமாதா கிட்ட கொடுத்து அதை வந்துட்டு தான் பெத்த குழந்தை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பிளான் போட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்டா ஹீரோவும் பயப்படுறாரு ஐயோ எங்க இவ கோவப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நான் என்னோட சிஸ்டர் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது
என்னடா இவ இவ பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா காலையிலாவது நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்கு நைன்த் பிரின்ஸ் வராரு. நைன்த் பிரின்ஸும் ஹீரோயின் கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ பதறத முதல்ல நிப்பாட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் பெட் மேல படுத்தாரு நான் கீழே படுத்தேன், நடுராத்திரியே அவர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்பதான் நைன்த் பிரின்ஸோட மூஞ்சில சிரிப்பே வருது. நைன்த் பிரின்ஸ் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்போ உன்னோட மனசுல இன்னும் நான் தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம, இங்க பாரு லூசா நீ ஃபர்ஸ்ட் அவனை மர்டர் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் போடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அவன் வெஸ்ட் சைட்ல வார் பண்ண போவா இல்லையா, அப்ப அவனை நம்ம வந்துட்டு வச்சு செஞ்சிடலாம், அப்ப உன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு நம்ம அவன் மேல வார் போட்டு நீ வந்துட்டு ஒரு ராஜாவா ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை மர்டர் பண்றதுக்கு நைன்த் பிரின்ஸ் கிட்ட பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க, நைன்த் பிரின்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அந்த கீப்போட வீட்டுல அத ரூம்ல தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆனா உனா இவ மாட்டுக்கு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கா, அழைப்பா இதை வர ஷாலினி வரை செம்மையா ஆடிட்டு இருக்கா இந்த பொண்ணு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக, அதாவது தன்னோட சிஸ்டர் பாக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வந்தா, இந்த பொண்ணு மட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்து ஹீரோயின், என்ன இவன் இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, இப்படி டான்ஸ் ஆனா குழந்தை எப்படி உருப்படியா வரும், அப்ப நம்ம மாட்டிப்பமே, நம்ம கிட்ட ராஜமாதா குழந்தைய கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிஸ்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாருமா இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது சரியா, நீ வந்துட்டு அழகா வந்துட்டு அழகா ஒரு இடத்துல உட்காந்து குழந்தை எனக்கு பெத்து கொடுத்துருவியா, அந்த குழந்தைய நானே வளர்ப்பேன் ஓகேவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பொண்ணு பயப்படா, ஐயோ சிஸ்டர் நம்மள திட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா, ஆனா இப்படி வந்து இவ பேசாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே இவளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம ஷாக்கிங் ஆகுறா, என்ன சொல்றீங்க அப்ப வந்துட்டு இந்த குழந்தை யாருதுன்னு தெரியுமா, யார்தான் என்னமா அப்படின்னு கேட்டா, இல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவளுக்கே ஒண்ணுமே புரியல, ஆனா இவளுக்கு ஹீரோயினை கண்டாலே சுத்தமா பிடிக்கல, இவ மனசுக்குள்ளே வேற ஏதோ ஒரு பிளானிங் மாதிரி எதையோ ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோடைய அந்த நாலு பேர் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்பெல்லாம் ஹீரோ நம்ம ரூமுக்கே வரது இல்ல, ஹீரோயின் ரொம்ப மோசம், அவகிட்ட நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவன் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு செம கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போறாங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவ ஹீரோயினை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் எங்களுடைய டிராயிங் எல்லாம் அழகழகா எங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துருக்காங்க, ஆனா ஏன் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டா ஹீரோயின், இல்லையே எனக்கு இது மாதிரி இது வரைக்கும் எந்த டிராயிங்குமே அவர் வரைஞ்சு கொடுக்கலையே என்னே. இப்ப வந்துட்டு அவங்கள அதாவது ஹீரோயினை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி உங்களை வரைஞ்சு கொடுக்கணும், அப்ப ஹீரோட மனசுல நீங்க இல்லன்னு அர்த்தம் சொல்லிட்டு அந்த நாலு பேரும் ஹீரோ கிட்ட ஹீரோவை பத்தி ஹீரோயின் கிட்ட கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்துட்டு அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, ஹீரோயினோட ரூம்ல யாரோ ஒரு பிளாக்ல டிரெஸ் போட்ட ஆளு எதே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறானோ தேடுறானோ என்ன பண்றான்னு தெரியல. அப்படியே அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த பிளாக் கலர் டிரெஸ் போட்டவன் வேற யாரும் கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு இந்த கீப் இருக்கா தெரியுமா, நம்ம ஹீரோடைய கீப் அவளுடைய மெய்டு தான். அவ வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய பெயிண்டிங்க, அதாவது ராஜா வந்துட்டு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருப்பாரு இல்லையா, சாதாரண நாலு மனைவிகளோட பெயிண்ட் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணுடைய பெயிண்டிங்கும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அந்த பெயிண்டிங்க அந்த ரூம்ல நான் வச்சிட்டேன் அப்படின்னு. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சோனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது இப்ப நம்ம அந்த கீப்புக்கு வரைஞ்சி கொடுத்தா அந்த பெயிண்டிங்க காணுமா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயின் நைன்த் பிரின்ஸ் அவரோட மெய்ட் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம், லூலு கையில ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வர, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்க சிஸ்டரோட பெயிண்டிங் உங்க ரூம்ல இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலன்னு ஹீரோயின் பதட்டப்பட்டு நைன்த் பிரின்ஸ பார்த்தா, நைன்த் பிரின்ஸ் என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியும், அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ அதாவது உன்னோட சிஸ்டருடைய மெய்ட் தான் வந்துட்டு ஒரு நைட்ல வந்துட்டு உன்னோட ரூம்ல கொண்டு வந்து இதை வச்சா உன்ன வந்துட்டு பழி சொல்றதுக்காக தான் அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட்டு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் ஹீரோ அதாவது உங்களுடைய கீப் இந்த மாதிரிலாம் பண்ணா இவெல்லாம் பண்றது கொஞ்சம் சரி இருக்கான்னு ஹீரோ டக்குன்னு கோவப்படுறாரு. ஒரு பிரெக்னெண்டா இருக்க பொண்ணை பார்த்து ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்த் பிரின்ஸ பார்த்து நீ வந்துட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுறாங்க, ஹீரோயின் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் ஆனா நீங்க என்ன நம்பவே மாட்டேன்றீங்க, அந்த பொண்ணை போயிட்டு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ஹீரோயின் மேல செம்மையா கோவப்படுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு சரி ஓகே ஓகே நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைன்த் பிரின்ஸும் ஹீரோயினை பார்த்து நீ கவலைப்படாத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என்னோட மெய்ட் தான் உன்னோட ரூம்ல இருக்க அந்த இதை பெயிண்டிங்க வச்சுட்டு போறதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு ஹீரோயின்க்கு இப்பதான் ஆறுதல் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஏன் என்னோட பெயிண்டிங்க ராஜா வரையவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமா மத்த அதை ராஜாவோட மத்த வைஃப் கிட்ட எல்லாம் போயிட்டு எங்கம்மா உங்களோட பெயிண்டிங் எல்லாம் காமிக்கணும்னே, அந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க உங்களுடைய பெயிண்டிங்க ஓபன் பண்ணி ஹீரோயின் கிட்ட செம்மையா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட அதை போய் பார்த்தா கார்ட்டூன் மாதிரி நம்ம ராஜா வந்துட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பக்க வைக்க சிரிச்சிட்டு இருக்காங்க, நல்ல வேலை நம்ம பெயிண்டிங் இந்த மாதிரி வரையாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க.
அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிக்கன் மட்டன் சொல்லிட்டு செம்ம வெளி வெளியு வெளுத்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து லூலு வந்துட்டு ராணி ராணின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பின்னங்கால் பெடரையில் அடிக்க ஓடி வந்துட்டு ராணி கிட்ட இந்த மாதிரி தெரியுமா இந்த மாதிரி உங்க சிஸ்டர் வந்துட்டு பப்பாளி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்கன்னே இதுல போய் என்னமா இருக்கு பப்பாளி ஜூஸ் தானே போட்டு தானே ஐயோ பிரெக்னெண்டா இருக்க லேடி பப்பாளி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது குழந்தை கலைஞ்சு போயிடும் அப்படின்னோடனே ஹீரோயின் அப்படி பதட்டத்திலே உள்ள ஓடி போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் ஜூஸ் குடிச்சு அழகா உட்காந்துட்டு இருக்கா இப்ப ஹீரோயின் போயிட்டு என்ன காரியம் நீ பண்ண எதுக்காக இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சு இந்த மாதிரி எல்லாம் குடிக்க கூடாதாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இப்ப என்ன பண்ணுது அந்த பொண்ணு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் மேல படுத்துக்கிட்டு அக்கா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆல்ரெடி கலைஞ்சு போச்சு ஆனா இந்த ஹீரோ கிட்ட சொன்னா கோவப்படுவாரு அதனாலதான் கலைஞ்சு போன குழந்தை இப்ப நான் பப்பாளி ஜூஸ் குடிச்சா என்ன குடிக்கல நானே எப்படிமா கலைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா இல்ல நான் பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டு அதனால கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் இப்ப திட்டுறாங்க நீ இந்த மாதிரி ரொம்பவும் வந்துட்டு கேர்லெஸ்ஸா இருந்த அதனால தானே குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப நான் திட்டிட்டு இங்க பாரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்ப இது ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டத்துல அங்கிருந்து வெளியே போயிறாங்க அது மூலியமா ஹீரோயினுக்கு பிபி எக்ரிடும் அதனால வந்துட்டு டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா அந்த டாக்டர் கண்ணு மூடிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் என்னதான் ஆச்சு எதுக்குதாயா கண்ண மூடி தவம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்லியா நார்மலா ஒரு பிபி தானே அதுக்கு போய் இப்படி செக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இப்ப அந்த டாக்டர் பெரிய குண்டா தூக்கி போறாங்க ராணி நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு ஹீரோயின் பதட்டப்படுறாங்க என்ன சொல்றேன் நான் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஆமா ராணி நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னோடனே ராணி ஒரே ஒரு எத்து எல்லாரையுமே பிரெக்னெண்டா இருக்க பிரெக்னெண்டா இருக்கன்னு நீ சொல்லுவியாடா நான் எப்படிடா பிரெக்னெண்டா இருக்க முடியும் எனக்கும் அவனுக்கும் ஒண்ணுமே நடக்கலையடான்னு சொல்லிட்டு டாக்டர்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் மேல ஏறி உட்காந்து சம வெளி வெளியின் வெளுத்துட்டு இருக்காங்க ஐயோ ராணி என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து ஓட போறாங்க லூலு தான் அப்புறம் எப்படியோ ஹீரோயினை தடுக்கிறாங்க ஹீரோயினுக்கு குழப்பமாவே இருக்கு ஐயோ எப்படி நம்ம பிரெக்னெண்ட் ஆயிருப்போம் பிரெக்னெண்ட் ஆயிருப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் கண்ணுல இருந்து தனியா வந்தது பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்பு மூலியமா ஒரு பொண்ணா இருந்தாலும் மனசுல இருந்து ஒரு ஆம்பளை இல்லையா ஸோ எப்படி நான் பிரெக்னெண்டா இருக்க முடியும்னு இப்ப லூலு சொல்றாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க குடிச்சிருந்தீங்கல்ல அப்ப கூட நான் போனதுக்கு அப்புறமா நைட்டு ராஜா வந்தாரு ஒருவேளை அப்பையா இருக்குமோ அப்படின்னு சொன்னோடனே தான் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அப்படியே மயங்க போட்டு அதே இடத்துல விழுந்துடுறாங்க இப்போ உடனே லூலு கத்துறாங்க ஐயோ ஹீரோயின் மயங்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பண்ற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் நம்ம ஹீரோக்கு பிடிச்சதுனால ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காங்க இப்போ குழந்தைன்னே சுத்தமா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மனசறக்கி நம்ம ஹீரோயினை நல்லாவே பாத்துக்கிறாங்க ஆனா இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை வேணாம் நம்ம கலைச்சிடலாமா அப்படின்னு கேட்டா ஹீரோ டக்குன்னு கோவப்படுறாரு நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இது குழந்தை ஒன்னு வேற எதுவும் கிடையாது அதுவும் இல்லாம நம்ம வம்சத்துடைய முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட உடனே நம்ம ஹீரோயின் சரி சரி விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கனால நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இதுல ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாத்துக்கறினா ரொம்ப பிடிக்கும் அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க காத்துலயே கையெல்லாம் அசைச்சு வச்சுக்கிட்டு வாத்துக்கறி இங்க இருக்கு நான் இதை சாப்பிட அதை சின்ன வயசுல நீலா சோர்லாம் ஊட்டுவாங்களே நம்ம அம்மா அந்த மாதிரி ஹீரோயின் இல்லாத ஒண்ணு நினைச்சு சாப்பிடறேன் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த நேரத்துலன்னு பார்த்து பாத்தீங்கன்னா நைன்த் பிரின்ஸோட மெய்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்தாங்க வாத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருங்க உண்மையா நீ எனக்கு இதை கொண்டு வந்தியா யாரு நைன்த் பிரின்ஸ் கொடுத்து விட்டாரன்னு இப்ப அவர் சொல்றாங்க இல்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா எப்படியா இருந்தாலும் நான்வெஜ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தோடனே இப்ப ஹீரோயினும் அவனும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு ஏன் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன நீ வந்துட்டு ஒரு ராணி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு கேட்டா இப்ப அந்த மெய்ட் சொல்றான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது நீங்க எங்கிட்ட பேசவே கூட மாட்டீங்க ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா போக போக வந்துட்டு உங்களோட மனசு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்பவும் நல்லவங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்காக நான் வந்துட்டு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஓகே அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன் என்னுடைய ஆக்டிவிட்டியும் உனக்கு பிடிச்சிருக்குதானே அப்ப நான் சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் உனக்கு பொண்ணு பக்கவான்னு கேட்டா அவனும் சரிதானின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அதான் நைன்த் பிரின்ஸோட மெய்டு அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக போறான் இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோவும் திட்ட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு சோ உடனே இப்ப அந்த ஹீரோ என்ன பண்றாங்க இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஏன்னா வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா இதுக்கப்புறம் வந்துட்டு நீ பண்ண சேட்டையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ தான் வேணும்னே ஹீரோயின் மேல பழி போடுறதுக்காக நான் உன்னை வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை ஹீரோயினோட ரூம்ல வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்வெஸ்டிகேஷன் மூலயமா தெரிஞ்சிச்சுன்னு இப்ப அவ சாரி சொல்றா என்ன மன்னிச்சுடு இல்ல நீ வந்துட்டு இப்பெல்லாம் என் கூட வந்துட்டு பேசுறது இல்லை என்னோட ரூமுக்கு வரது இல்லை அதனால தான் நான் கோவத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சது நான் வேணும்னே கலையில ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுறாது அப்படின்னு கேட்டா ஹீரோ என்ன சொல்லிடுறாரு இங்க பாரு நான் இனி இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் பிரேக்கப் வேணா உனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பொசிஷன் மாதிரி ஒன்று தரேன் நீ அரண்மனையிலே வந்துட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை மாதிரி நீ ராஜ வாழ்க்கை இங்கே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட அம்மா லூலு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல எதுக்காக அழுதுங்க இந்த மாதிரி ஏன் ஒப்பாரி வைக்கிறீன்னு இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க ஏன்னா ஒப்பாரி வைக்கிறேன்
முன்னாடியே நீ பிரெக்னண்டா இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல நான் அழுதனா நீ ஒப்பாரி வைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க அம்மா என்ன மாதிரி என்னோட கேரக்டர் இருக்க பொண்ணு யாராவது நம்ம சொந்தத்துல இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இருக்கடி உன்னோட ஆன்டியோட பொண்ணு ஒருத்தவ இருக்கா உன்ன மாதிரியே தான் உன்னோட கேரக்டர் தான் அவளுக்கும் அப்படின்னு இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த நைன்த் பிரின்ஸோட மெய்காகன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகேமா நீ பிரெக்னண்டா இருக்க பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மூலமா நிறைய புக்ஸ் எல்லாம் வருது ஹீரோயின் எதுக்காக இந்த புக்ஸ்ன்னு கேட்டா இந்த மாதிரி ராஜா அவங்கள நல்ல நல்ல புக்ஸ் படிக்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களே ஹீரோயின்க்கு கடுப்பாவது ஐயோ இவனை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா வந்துட்டு கோவப்பட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுடைய மத்தர் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கனால கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின்க்கு பிடிச்ச சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயுமே அதாவது ஹீரோடைய மற்ற ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட 6 மாசம் போயிடுச்சு ஹீரோயினும் 6 மாசமா பிரெக்னண்டா இருக்காங்க ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினை வந்துட்டு ஹீரோவை பாக்கிறதுக்காக வராங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ எதுவும் தப்பா நினைக்காத எனக்கு வந்துட்டு புக்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேன் நீ அனுப்பின புக் எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோ என்ன சொல்லிடுறாரு இல்ல உனக்கு வந்துட்டு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்ன்றதுனால தான் நான் புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன் ஏன்னா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சு நீ அதிகமா வந்துட்டு அறிவா இருந்தா ரொம்பவும் வந்துட்டு ஜீனியஸா இருந்தா ஆம்பளை குழந்தையும் அதோ ஜீனியஸா பிறக்கும் அதுக்காக நான் புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் பரவாயில்ல இப்படி படிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அவங்க போட்ட பிளான்ல இன்னுமே வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப ஹீரோயின் அவங்களோட பிளானை பத்தி போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஹீரோ வெஸ்ட் சைட்ல வார் பண்றதுக்காக போறப்ப அவனை அட்டாக் பண்ணிடுவான் அப்படி அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் நைன்த் பிரின்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க ஸோ நீங்க வந்துட்டு நம்ம அவனை வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு என்னதான் இருந்தாலும் தன்னோட தம்பியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சரிமா நான் இதை வந்துட்டு யோசிச்சு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதே மாதிரி நாள் மட்டுக்கு போயிட்டே இருக்கு ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த நைன்த் பிரின்ஸோட மெய்க்கு ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தாங்களே அந்த பொண்ணை வர வைக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு அழகாக வந்துட்டு ஜாலியாக பாட்டெலாம் பாடிட்டு இருக்கா இந்த நைன்த் பிரின்ஸோடைய மெய்ட் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் யாரா இந்த பொண்ணு சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போய் யார் மணி எங்கே என்ன பண்ணுற எங்கள் அரண்மனையிலன்னு கேட்டால் நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேச வரப்ப சரியா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேன் நின்றுட்டு இருக்கான் இந்த பொண்ணு தான் நான் உனக்காக பார்த்துருக்க பொண்ணுன்னொன்னே இப்போ நைன்த் பிரின்ஸோட மெய்ட் என்ன பண்ணுறா நம்ம ஹீரோயின் மேலேயே சாஞ்சிக்கிட்டே ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி கூத்து எங்கேயுமே நடக்காது ராணி மேலே சாஞ்சிக்கிட்டு வெக்கப்படுறானாமா அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அவள் என்னோட ஆன்டியோட பொண்ணு தான் ஸோ அவள் ரொம்ப நல்ல பொண்ணு என்னோட கேரக்டரில் இருக்க பொண்ணு உன நீ தானே சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு என்னோட கேரக்டரில் இருக்க பொண்ணு அப்படின்னோடனே இப்போ இவனை என்ன சொல்கிறான் ஓகேன்னு சொல்லிடுறான் ஹீரோயின் மறுபடியும் இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் தான் பையன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நான் ஒரு அரண்மனையில் வாழ போகிறேன்னு நினச்சா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேரோட மனசை தெரிஞ்சு இன்னும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க பிகாஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்ட் அதை நம்ம நைன்த் பிரின்ஸோட மெய்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டான் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறமா கல்யாண பேச்சுலாம் நடக்குது ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது அவங்க வீட்டு ஆளுங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டு ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மாதிரி எடுக்கிறாங்க இவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டிசிஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க இந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து போட ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வருது ஏன்னா எம்ப்ராய்டரி அப்படின்னு கேட்டால் ஆமாம் பையன் வந்துட்டு பிறக்கிறதுனால தான் புக்கு படிக்கணும்னு ஆசை வரும் ஆனால் நீங்கள் புக்கு படிக்க வேணான்ட்டீங்களே இப்போ வந்துட்டு பொண்ணு பிறக்குன்னு தானே அர்த்தம் ஸோ பொண்ணு பிறந்தால் எம்ப்ராய்டரி போட்டு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருந்தா நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டூரியன் ஃப்ரூட் இருக்கு தெரியுமா அது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அந்த டூரியன் ஃப்ரூட்டை அவங்க சிஸ்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க ஆன்ட்டியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணுடைய ஹெல்ப் மூலமா அந்த டூரியன் ஃப்ரூட்டை கட் பண்ணி ஹீரோவுக்கு அதை பீஸ் போட்டு ஹீரோடைய ரூமுக்கு நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு போனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி நிறைய இருக்கிற ஒரு பூ வந்து பார்த்துட்டு இருக்காரு நிறைய பூவெல்லாம் இருக்குது ஹீரோயின் அங்கே வந்தோடனே இந்த இந்த ஜாடியில் எந்த பூ அழகாக இருக்குன்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயின் ஒரு பூ அழகாக இருக்குன்னு சொன்னோடனே அந்த பூவை டக்குன்னு நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுறாரு ஏன் கட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே இவ்வளோ பூ இருக்குது ஆனால் அங்கே அந்த ஒரு பூ அழகாக இருக்கிறதுனால மற்ற பூவெல்லாம் யாருமே ரசிக்க மாட்டாங்க அதனால தான் நான் அந்த பூவை கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோடனே ஹீரோயினுக்கு மனசில் ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இது நல்ல பூவை இவன் வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் ஒரு வேளை நம்மளையும் ஒரு நாள் இந்த மாதிரி தான் பண்ணுவான் இவன் கீப்புக்காக நம்மளையும் வந்துட்டு இவன் வந்துட்டு கட் பண்ணி வெளியே தூக்கி எரிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சீக்கிரமாக போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரூட் போலை
வேணும்னே ஹீரோவுக்கு ஹீரோடைய ரூம்ல வச்சுட்டு போயிடாங்க. ஹீரோ அந்த நாத்தம் தாங்க முடியாம கத்திட்டு இருக்க ஹீரோ நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. இதோட இந்த இந்த பார்ட் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, see you.